Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு வத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தேனி கத்திரிக்காய் குழம்பு கூட எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இதை ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது லேசாக பொரிஞ்சு வரட்டும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும். ஜீரகத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெதை கொத்தமல்லி முழு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே குறைஞ்ச தீயில் நல்ல செவக்க வறுத்தெடுத்துக்கணும். இதில் காரத்துக்கு தந்தாப்பில் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். 5-6 வத்தல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் நீல வத்தல் 5 வத்தல் சேர்த்துக்கிறேன். காரம் பத்தலைன்னா நம்ம தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குழம்புத்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும். நல்லா வறுபட்டுட்டு இதை ஆற வச்சு முதல்ல மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக பவுடர் பண்ணிக்கணும். இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்ட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி எடுத்து அதை வெண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம குழம்புக்கு கூட்டி வச்சுக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்துட்டு அதில் 2 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துடணும். தேவையான அளவுக்கு கல் உப்பு, நான் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி கல் உப்பு எடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன வெள்ளை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை தேனி கத்திரிக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது போட்டு வத்த குழம்பு வச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன சைஸாக இருக்குன்ட்டு. இது கிடைக்கலன்னா நீங்கள் வயலட் கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். இந்த சின்ன கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் போட வேண்டியதில் நடுவில் அப்படி கீறி விட்டு ஏதாவது பூச்சி இருக்கான்னு செக் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தப்பருப்பு வெந்தயம் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை. கருவேப்பிலை பொரிஞ்சாக்கில் நம்ம 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்மளுடைய விருப்பம் தான், சின்ன வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்க்கணா கூட சேர்த்துக்கலாம். 10 பூண்டு எடுத்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துடலாம். கத்திரிக்காயை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். குறைஞ்ச தீலையே வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கலர் மாறி பாதி அளவு வெந்துடும் கத்திரிக்காய். இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு கூட்டி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி தண்ணியை அப்படியே சேர்த்துடலாம். இதுலேயே நம்ம ஆல்ரெடி புளி உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கையில் நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு விட்டுறணும். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அப்படி குறைஞ்ச தீலையே இருக்கட்டும். நீங்கள் சேர்த்துருக்க அளவை பொறுத்து 10-15 நிமிஷம் ஆகும். தண்ணி நிறைய இருந்ததுன்னா நம்ம நடுவில் எடுத்து கிளறணும் இல்லை. நான் இன்றைக்கி 15 நிமிஷம் போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் எடுத்த பிறகு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தலத்தலன்னு குழம்பு ரெடி ஆகிருக்கும். இந்த குழம்புக்கு நம்ம பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க. முதல்லையே நம்ம எல்லாமே டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்றோம் இல்லையா. நீங்கள் அடுப்பில் போட்டு வச்சுருந்தாலே போதும், சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.